ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய சத்தான ஒரு சாப்பாடு தான். குதிரை வாளி தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: குதிரை வாளி அரிசி 2 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், புடுங்கல் அரிசி 1 டம்ளர், அவல் 1 கைப்பிடி, உளுந்து 1 டம்ளர், உப்பு தேவையான அளவு மற்றும் தண்ணீர். குதிரைவாளி அரிசி பொதுவாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா மளிகை கடைகளையும் வாங்கிக்கலாம். குதிரைவாளி அரிசி பார்க்குறதுக்கு அளவில் வந்து மிகவும் சின்னதாக இருக்குது. ஆனால் அது அளவில் சின்னதாக இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். குதிரைவாளி அரிசிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. யாருக்காவது எடை குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த குதிரைவாளி தோசையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு எடை குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. பீட்டா கரோட்டின், கார்போஹைட்ரேட், கால்சியம், தயமின், ரிபோஃப்ளேவின், இரும்பு சத்து, கொழுப்பு சத்து, இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நல்ல கொழுப்புகள் மட்டுமே இதில் அடங்கியிருக்குது, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை, சாப்பிடலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 டம்ளர். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 1 டம்ளர் புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க. குதிரைவாளி அரிசிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். குதிரைவாளி அரிசி சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை இந்த குதிரைவாளி அரிசி வந்து வெகுவாகவே குறைக்கிறது. அடுத்தது வெள்ளை அவல் 1 கைப்பிடி சேர்த்துக்குங்க. வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் வந்து மிகவும் உடலுக்கு ஆரோக்கியம் உள்ளது. ஆனால் நம்ம தோசை சுடுறோங்கிறதுனால வெள்ளை அவல் இதில் சேர்த்துக்கிறோம். அரிசி மற்றும் அவல் ஒரு பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு 3 முறை நல்லா அலசிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. உளுந்தும் வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று. நம்ம எலும்புகளை வந்து மிகவும் உறுதியாக வச்சுக்கிறதுக்கு அது உதவுது. குதிரைவாளி அரிசிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்ய உதவுது. இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரொம்பவுமே உதவி செய்யுது. அதனால் இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது இரத்த சோகை பிரச்சனை சரியாகி உங்கள் உடம்பு ஆரோக்கியமடையும். கண் குறைபாடுகளையும் இது சரி செய்யுது. ஏன்னா இதில் பீட்டா கரோட்டின் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் அது கண்களுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக பெண்கள் வந்து உளுந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். எலும்புகளுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று. உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்ச அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. குதிரைவாளி அரிசிக்கு பதிலாக தினை அரிசி, அப்படி இல்லைன்னா வரகு அரிசி, இது இரண்டும் கூட நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசப்படும், ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது தான் ரெண்டுமே. தினை அரிசியும் பயன்படுத்தலாம், வரகு அரிசியும் பயன்படுத்தலாம். அரிசி மற்றும் அவல் நல்லா ஊறினதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து ஒரு வடித்தட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கைகளால் வடிகட்டினா அரிசி சின்ன அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வடித்தட்டு வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
வடிகட்டி வச்ச அரிசி மற்றும் அவலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மைப்போட அரைச்சி எடுத்துட்டு ஏற்கனவே ஒரு அகலமான பாத்திரத்தில் உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே பாத்திரத்துலேயும் இந்த அரிசி அரைச்சதை சேர்த்துக்குங்க. அரிசியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் அந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கிற அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெயில் காலமாக இருந்தால் 8-10 மணி நேரம் ஊற வைக்கலாம். குளிர் காலமாக இருந்தால் 12 மணி நேரம் கழித்து பயன்படுத்தலாம். அந்த மாவு பொங்கி வர அளவுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா திக்காக இல்லாமல் தண்ணியாக இருந்தாலே நல்லா தான் வருது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லது. இப்போ வாங்க நம்ம குதிரவாளி தோசை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் கொஞ்சம் அளவு மாவு எடுத்து தோசை சுடுங்க. அது மேலே நெய் ஊற்றிக்குங்க. நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்துகிறோம். நெய் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால நெய் நாங்கள் இதில் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த குதிர்வாளி தோசையை ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குதிர்வாளி தோசை சாப்பிடும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு மனசில் தோணுமோ அதே அளவு ஒரு டேஸ்ட்டு இருந்துச்சு. பொதுவாக நம்ம வீட்டில் தோசை சுடுவோம், இருந்தாலும் ஹோட்டல் தோசைக்கு வந்து எல்லாருமே அடிமை தான் சொல்லணும். அவங்க வைக்கக்கூடிய இந்த சாம்பார் சட்னி பார்த்திங்கன்னா கம்ம கம்மன் அந்த நெய் வாசம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. இந்த தோசை வந்து அந்த ஹோட்டல் தோசையை கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்துலேயும் சளைச்சது கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஹோட்டலுக்கு போய் நம்ம டேஸ்ட்டுக்காக ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்றதுக்கு வீட்டிலேயே இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தோன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களையும் நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். Thanks for watching.